என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு இந்த பாட்டு மக்கள் எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அந்த வாய்ப்பு சேரன் சார் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சது எப்படி? அதை நான் எதிர்பார்த்ததை விட ஆனால் மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது. அந்த வெற்றியில என்ன ஒரு இதுன்னா, இந்த பாடல் அதுல எனக்கு போராட்டமே, பாடல் எழுதுனதை விட இந்த பாடல் நான் தான் எழுதுனேங்கிறத சொல்றது தான் எனக்கு பெரிய போராட்டமா இருந்தது. சொல்ல போனா இதன் கேட்டா இப்ப சேரன் சார் திட்டுவாரு, ஆனா அந்த பாடல்ல பாடல்கள் எழுதி சம்பாதிச்ச 5 கோடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த படத்துக்காக நீங்க போடுறீங்க, அது ஃபுல்லா லாஸ் அப்படிங்கும் போது அந்த ஃபெயிலியர் நீங்க எப்படி கிராஸ் பண்ணீங்க? இந்த தயாரிப்பாளராகவும் மாறின ஒரு தருணம் இருக்குல்ல, அதுதான் நான் எடுத்த மிக தவறான ஒரு முடிவு. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்னுடைய உழைப்பு, நான் பாட்டெழுதி சம்பாதிச்ச பணம், இதில் சார்ந்து வாங்கின இடம், இதெல்லாம் வந்து வித்து இந்த படத்தை எடுக்கிறோம். நம்ம அப்ப வந்து அந்த விஐபி கேட்டகரியிலிருந்து இறங்குறோமா, இந்த சமூகத்தை சந்திக்கிறதும் நம்ம சினிமா உலகத்துக்குள்ள நம்மளை எப்படி எதிர்கொள்றாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கு. வாலி சார் வந்து எனக்கு குருநாதர் அப்படிங்கிறது நான் வெளியில் சொல்லிக்கிறது தான். வீட்டுக்கு போனால் அங்கே வந்து வாலி சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு 75 வயது, ஒரு 80 வயது, ஒரு முதிய பெரியவர், ஒரு உயர்ந்த கவிஞர், அந்த இடத்துல ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நான் போனோம்னு அப்படியே ஒரு நண்பர் ஆகிட்டேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து அவர் ஃபோனில் நான் எடுத்து பேசினாலே, யோ நீ ஜெயிப்பையா, உனக்கு என்னையா, பாசிட்டிவாகவே தான் பேசுவார். ஒவ்வொரு பூக்களுமேங்கிறது பன்மை, ஒவ்வொரு பூக்களுமே வராது இலக்கியமாக அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. கலைஞர் வந்து வாலிசார்கிட்ட கேட்குறாரு ஒரு மேடையில், என்னங்க இந்த மாதிரி ஏதோ இலக்கிய சர்ச்சை சொல்கிறாங்களே தம்பி பாட்டில், ஒவ்வொரு பூக்களுமே வருமா வராதான். அப்போ சொல்கிறாரு, கலைஞர் மு கருணாநிதிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஒரு பெரிய கவியரங்கம் நடக்குது, அந்த கவியரங்கத்தில் கவிப்பேரஸ் வைரமுத்து, காவிய கவிஞர் வாலி, கவிக்கு அப்துல் ரஹ்மான், கவிஞர் கவிந்தர் மேத்தா, இவங்களோட கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே கிடையாது. இந்த 4 பேர் இருக்கிற அந்த கவியரங்கத்தில் முதல் முறையாக அவர் பா விஜய போடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஷாக்கு. அப்புறம் ஒரு சிஎம்மா இருக்கும்போதும் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் அவர் சந்திக்கிற மிகச்சிற நபர்களில் நானும் ஒருத்தனாக எப்போ வேணாலும் போவேன். அவர் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அதை பற்றியே தெரியாமல் போவேன். நாமுத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான முத்திரையும் அவருக்கான ஒரு பாணியும் அவர் உருவாக்கி வச்சுருந்தார். நாங்கள் 2 பேரும் ஒரே தெருவில் நடந்து போய் ஒரே கம்பெனியில் வாய்ப்பு கேட்போம், ஆனால் பட் ஈகோ இருக்கும். நீ பெரிய ஆளும் அது வந்து போன தலைமுறை கவி, அது கவிஞர்களுக்குள்ளே ஈகோங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பாட்டு அவருக்கு பிடிச்சது அப்படின்னா இன்னும் என்ன தோழ? வணக்கம் எல்லோ பெஞ்ச் வியூவர்ஸ். கலைஞர் மு கருணாநிதியால் வித்தக கவிஞர்னு பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர், கவிஞர் வாலியால் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு கௌரவிக்கப்பட்டவர் கவிஞர் பா விஜய் அவர்களை இன்வைட் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். 12th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் ஆகும்போது எல்லா ஃபேமிலிலையும் வந்து லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க. டாக்டர் இன்ஜினியர் இந்த 2 தான் இருக்கும். பட் உங்களுடைய அப்பா வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. உங்களுடைய தமிழ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எல்லாத்தையும் வச்சு ஒரு கவிஞராக சினிமா துறைக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இளையராஜா மேலே மிகுந்த ஆர்வம் இல்லையா, பார்க்கணும்னு 6 மாதம் வெயிட் பண்ணீங்க, அப்புறம் திரும்பி போயிட்டீங்க பார்க்காமே, எப்படி இருந்தது அப்போது? நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு விரும்பின ஒரு மாணவன், எங்கள் வீட்டால் பொறியியல் வல்லுநராக படிக்கணும் அப்படின்னு, அதனால் அது மேற்கொண்டு அது படிப்பு. ஆனால் 12ஆம் வகுப்பில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அது தேர்ச்சி பெறாமல் போவேன் அப்படிங்கிறது. +2ல தேர்ச்சி பெறாமல் போன எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு அடையாளமான ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது, அதை தாண்டி ஒரு உலகத்துக்குள்ளே எங்கள் அப்பா என்னை பயணம் பண்ண விட்டார். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுது. ஸோ அந்த பெற்றோர் எடுக்கிற அந்த முடிவு ஒரு தெளிவான ஒரு முடிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபெயில் ஆனாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு எதில் ஆர்வமோ அதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இளையராஜா சார் மேலே உங்களுக்கு மிகுந்த அபிமானம். அவரை பார்க்கறதுக்காக சரி 12th முடித்த உடனே சென்னையில் சினிமாவில் நுழைஞ்சி கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது நீங்கள் அவர் 6 மாதம் வெயிட் பண்ணி அவரை சந்திக்கவே முடியலையா? என்ன நடந்துச்சு, எப்படி இருந்தது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ நான் வந்த புதுசெல்லாம் சினிமா வந்து ஒரு பெரிய கடினமான கோட்டை, அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் உடச்சிட முடியாது. பட் நானெல்லாம் வந்து பாடலாசிரியராக அதாவது ஒரு திரைத்துறைக்குள்ளே வரணும் முயற்சி பண்ணும்போது
இந்த பக்கம் வந்து கவிப்பேரர் வைரமுத்து, இந்த பக்கம் கவி கவிஞரோட குருநாதர் வாலிசர். இந்த ரெண்டு பேரை தாண்டி நீங்கள் வந்து பேனாவே எடுத்து விட முடியாது. அப்படி ஒரு கோட்டை உள்ளே நுழையவே முடியல. அதுவும் இளையராஜா சாரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரயத்தன படம். ஆனால் எனக்கு வந்து ராஜா சாரோடைய வெறித்தனமான ஒரு ஃபேன் நான் படிக்கும்போதுலேருந்து. எங்கள் வீட்டில் நிறைய பார்த்திங்கன்னா எங்கள் புகைப்படங்களை தாண்டி இளையராஜா சாருடைய புகைப்படங்கள் தான் என் வீடை சுற்றி அலங்கரிச்சிருக்கும். கோயம்புத்தூரில் இப்பவும் இருக்குது அதெல்லாமே. ஸோ அவ்வளோ புகைப்படங்கள் ஒட்டி வச்சுருப்பேன். என்னுடைய பாடப்புத்தகத்துலலாம் அவருடைய அட்டப்படத்தை போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவரை சந்திக்க முயற்சி பண்ணும்போது அதுக்கான வழி எங்களுக்கு தெரியல. எந்த வழியில் போய் எந்த பாதையில் போய் அவரை சந்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் சில சிபாரிசு கடிதங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச பெரியாட்கள் அவங்க மூலமாக சிபாரிசு கடிதங்கள் கொண்டு வந்து கொடுத்தது. ரெண்டு வருஷம் ஆனால் அவரை நீங்கள் மீட் பண்ணவே முடியல இளையராஜா சார். ஸோ பின்னாடி எப்போ இளையராஜா சாரை ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சது, அப்போ எப்படி இருந்தது? யுவனோட வந்து மிக நெருக்கமான ஒரு பாடலாசிரியராக நான் வந்து பாடல் எழுதிட்டு இருந்து, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் நந்தா படத்தில் பாலா சார் டைரக்ஷனில் பாட்டு எழுதும்போது அந்த பாடலை பாடுறதுக்கு ராஜா சார் வந்தார். அம்மா என்றாலே அந்த பாட்டு பாடும்போது தான் நான் முதல் முறையாக அவரை வந்து நான் அருகாமையில் பார்க்குறேன். ஸோ இதுதான் பல ஆண்டுகள் முயற்சிக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பலன். ஆனால் நான் அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை, நான் உங்களுக்கு முன்னாலே இவ்வளோ தூரம் பார்க்க முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்பயும் சொல்லலை, இப்போ வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ வந்து அவருக்கு மிக பிடித்தமானவர்களை நானும் ஒருத்தன். ரொம்ப அவருக்கு என்னை வந்து ஒரு எப்போவுமே சில பேரை பார்க்கும்போது அவர் ரொம்ப புன்னகையோட அவர் ஒரு சீரியஸான ஒரு வடிவமாக சித்தரிக்கிறாங்க இல்லையா. ஆனால் அவருக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு எல்லாரோடையும் அழகாக பழகக்கூடிய ஒரு மனிதராகவும் அவர் இருப்பார். அவருக்கு மிக பிடித்தமானவர்களோட அப்படி நாளெல்லாம் போனேன்னா அவர் ரொம்ப ஜோவியலாக ஆகிடுவார். ஸோ அப்படி வந்து இப்போ நல்லா பழகிட்டுருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லலை அவர்கிட்ட, நான் உங்களை வந்து பார்க்க முடியாமலே போன வருடங்கள்லாம் நிறையா இருக்குயா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஏங்கி தவிச்சு அவரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? பெரிய ஒரு கனவு நாயகன், நம்முடைய வாழ்க்கையிலுடைய பாதி பக்கத்தை நிரப்புற ஒரு அலங்கார நாயகன் அப்படிங்கும்போது ஒரு பெரிய சிலிர்ப்பாக இருந்துச்சு. அவருடைய இசையை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? பிகாஸ் ரொம்ப தெய்வீகமான ஒரு மனிதர்னு நிறைய இடங்களில் நீங்கள் அவரை வர்ணிச்சிருக்கீங்க. இல்லை, நான் வந்து அவரை வந்து ஒரு சித்தருடைய ஒரு அம்சமாக தான் பார்க்குறேன். இளையராஜா அப்படிங்கிறது வந்து ஒரு கலைஞர், ஒரு இசைக்கலைஞர், ஒரு மனித பிறவி இப்படிலாம் இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற குடிகொண்டு இருக்கிற அந்த இறைத்தன்மையும் ஏதோ ஒரு நான் அடிக்கடி அவரை என்ன நண்பர்கள் அவர் சொன்னேன், ஒரு சித்தருடைய ஒரு சக்தி தான், ஒரு வடிவம் தான். அப்படிப்பட்ட இசை மீதே உங்களை சிலாகிச்சு சொன்ன வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? அவருக்கு வந்து நம்மளுடைய எழுத்து பிடிச்சிருக்கு அல்லது நம்ம படைப்பு பிடிச்சிருக்குதுங்கிறதுக்கான அர்த்தமே அவரோட புன்னகை தான். நம்ம 10 பேர் இருந்தாலும் நம்மளை பார்த்து அவர் புன்னகை செய்கிறாருனாலே அவர் நம்மளை அங்கீகரிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இல்லைனா அவ்வளோ சீக்கிரம்லாம் அவர்கிட்டருந்து ஒரு அருகாமை அழைப்பையோ, இப்போ உதாரணமாக இப்போ சமீபமாக அவர் ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு இசையமைக்கிறார், அதை அவரே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் 8 பாட்டு. அப்போ அந்த 8 பாடல் எழுதுறதுங்கும் போது அவர் உடனே என்ன சொல்லிட்டாரா, அது இசை சம்மந்தமான ஒரு படம். அவரே சொல்லியிருக்கார், இது பா விஜய்கிட்ட கொடுத்துரு 8 பாட்டையுமே. ஸோ இதுதான் நமக்கு அதுக்கான அடையாளம். நம்மளை வந்து அவர் வந்து அங்கீகரிச்சிருக்காரு, நம்மளுடைய படைப்புகளை, நம்முடைய திறமை அவர் ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமான இதை பார்க்கலாம். இந்த பாட்டு மக்கள் எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அந்த வாய்ப்பு சேரன் சார்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சது எப்படி? வார வாரத்தில் நான் ஒவ்வொரு நாளும் போய் பார்க்குறவங்களில் சேரன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ அவர் வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அவர் அப்போ தான் ஒரு எழுச்சியாக அவர் வெளியே வந்துக்கிட்டு இருக்கார். அப்போ நான் எங்களை மாதிரி வாய்ப்பு தேடி போகிறவங்களெல்லாம் ரொம்ப அன்போடு வீட்டுக்குள்ளே வர வச்சு எங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறது, இல்லை முடிஞ்சால் சாப்பாடு கொடுக்கறது, அவங்க மனைவியை எங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம். இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வாய்ப்பு கேட்டு வர்றவங்களையும் ரொம்ப அன்போடு உபசரித்து அனுப்புவார் சேரன் சார். ஆனால் அவர் சொல்லுவார், என்னால் வந்து இந்த படத்தை கொடுக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுடைய படைப்புகள் நல்லாயிருக்கு, பட் இந்த படத்தில் என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா இது மொத்தமும் வந்து வைரமுத்து சார் தான் எழுதுறாரு, ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படிம்பார். பட் நான் இருந்தாலும் நான் போயிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்துச்சு. அப்போ பேஜர்னு ஒன்று வச்சுருந்தோம். அப்போ தான் பேஜரில் தான் நமக்கு நியூஸ் எல்லாம் வரும். ஸோ பார்த்தா கான்டாக்ட் சேரன் ஆஃபீஸ் அப்படின்னு வருது. 3:30 மணிக்கு வந்துச்சு. நான் ஓடி போய் கீழே பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணால் உங்களை உடனே சார் கூப்பிட்றாரு. அங்கே போகிறோம், பார்த்தா இது ஒரு பரிச்சாத்தமான பாட்டு தான், இதில் மிக சிறப்பாக நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இந்த பாட்டு உங்களுது, இல்லைன்னா என்னால் இந்த பாடல் தர முடியாது. இது வந்து ஒரு பரீட்சையாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் திறமையை வந்து பரீட்சிக்கிறேன்னு நினைக்க வேணாம், ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லி தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாட்டை கொடுத்தார்.
அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீடமாக தான் சொன்னார், இவ்வளோதான், நீங்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துடுங்க அப்படிமோ. நான் உட்காந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி ரிசர்ச் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 கருப்பு என்னென்னலாம் அந்த பாட்டுடைய டியூனுக்குள்ளே அழகாக கவிதையாக கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இப்படி நிறைய பேராகிராஃப் பிரிச்சிட்டேன். இலக்கியத்தில் கருப்புகள் அப்படி, சமூகத்தில் கருப்புகள் அப்படிங்கிற, இயற்கையின் கருப்புகள் அப்படின்னு பிரித்து, கண்ணகி கருப்பு, அதிலிருந்து கஸ்தூரி மஞ்சள் கருப்பு, இப்படி நிறைய கருப்பு, சூப்பர் ஸ்டார் கருப்பு, அதில் காமராஜர் கருப்பு வரும், இப்படி நிறைய கருப்பு, எதெல்லாம் கருப்பு, இதுக்கப்புறம் கருப்பு பற்றி தொடவே கூடாது யார் அப்படிங்கிற மாதிரி, இது நம்ம ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இதை நான் இப்போ சொன்னதை கேட்டால் இப்போ சேரன் சார் திட்டுவார், ஆனால் அந்த பாடலில் உபயோகப்படுத்தப்படாத இன்னும் சில நல்ல வரிகள்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அதான் இப்போ உதாரணமாக சொன்னால் நம்ம எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் கண்டென்ட்டாக ஞாபகம் இருக்குது. இப்போ கன்னித்தமிழ் மண்ணில் பிறந்த கண்ணகியும் கருப்பு தான் அப்படிங்கிறத வந்து பாட்டில் எங்களால் சரியாக வைக்க முடியல. ஏன்னா ரெண்டாவது சரணத்தில் என்ன பண்ணிட்டோன்னா, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கருப்பை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதால எங்களுக்கு இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. 300 கருப்புகள்லேருந்து கோர்த்தெடுத்து ஒரு 5-6 சரணம் ஓகே பண்ணி அப்புறம் தேவா சார்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, அவரும் ரொம்ப, அவரும் எதிர்பார்க்கலை, இது ஒரு புதுசாக வந்த ஒருத்தர் இந்த பாடலை வந்து அதை தாங்குகிற ஒரு சக்தியோடு இருப்பார் அப்படின்னு அவரும் வெகுவாக பாராட்டினார். அதுக்கப்புறம் 2-3 பாடகர்கள் பாடி, பெரிய பெரிய பாடகர்கள் தான் பண்ணாங்க, அப்புறம் இறுதியாக அனுராசிரம் பண்ணாங்க பாட்டு. அதை நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஆனால் மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சது. அந்த வெற்றியில் என்ன ஒரு இதுன்னா, இந்த பாடலை அது அதில் எனக்கு போராட்டமே, பாடல் எழுதுனதை விட இந்த பாடல் நான் தான் எழுதுனேங்கிறத சொல்கிறது தான் எனக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா அப்போ இந்த மீடியா கிடையாது, மக்கள் எல்லாருக்கும் அந்த பாடல் பிடிக்குது, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு, ஆனால் அந்த பாட்டை கேட்குறாங்க, முணுமுணுக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, ஆனால் அந்த பாட்டை எழுதினது பா விஜய் அப்படின்னு போய் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கும்போது, நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா அந்த மாதிரி இந்த பாட்டை நான் தான் எழுதினேன் அப்படின்னு? அந்த காலம் எப்படி இருந்தது அது? நான் அப்படி சொன்னதில்லை, சில இந்த மாதிரி வானொலியில் பேட்டி எடுக்கும்போதோ, இல்லை இந்த பாடல் புதுசாக ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு சொல்லி அப்போ வந்து சன் டிவியிலேருந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த சமயத்தில், அது மாதிரி சில பேட்டிகள் மூலமாக இதை நாம் எழுதணும் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதில் ஒரு லைம் லைட் உருவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் கிடச்சிது. நிறைய பாட்டு நம்மளை நோக்கி வர்றதோ அதெல்லாமே அதுக்கப்புறம் தான் அமைஞ்சிது. கவிஞர் வாலியோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குரு சிஷ்யன் அப்படிங்கிறத தாண்டி அவர் உங்களை தான் வந்து கலையுலக வாரிசுன்னு சொன்னார். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ முதல்ல சந்திச்சிங்க, அந்த அறிமுகம் எப்படி இருந்தது? எனக்கு வாலி சாரை ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். விக்ரமன் சார் படம், வானத்தை போல், இந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றி பாடல்களும் நிறைய எழுதிட்டுருக்கேன். அப்போது ஒரு சென்னை வானொலியினுடைய கவியரங்கத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க, அதுக்கு தலைமை வந்து வாலி சார். உண்மையிலே அந்த தலைமை நிகழ்ச்சியில் தான் நான் வாலி சாரை வந்து முதல் முறையாக நேரில் சந்திக்கிறேன். சந்தித்து, ஐயா நான் தான் பா விஜய் அப்படின்னு சொல்லும்போது, யோ தெரியும் ஏன் உன்னை தெரியாமல் இருக்க முடியுமா, நம்ம பாட்டு தான் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டுருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஆச்சரியமானது, இவ்வளோ கூர்மையாக நம்ம பாட்டை பற்றி இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி மேடையில் சில வரிகள் வாசித்தேன். அப்போ என்ன வாசித்தேன்னா, ஏதோ ஒரு கவிதையாக ஒரு வாசிக்கும்போது, நீங்கள் தேவிகா காலத்திலும் பாட்டெடுத்தவர், ராதிகா காலத்திலும் பாட்டெடுத்தவர், இன்று ஜோதிகா காலத்திலும் பாட்டெடுப்பவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை அவர் பல டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஐயோ அது வந்து வெறும் ரைமிங் கிடையாதுயா, தேவிகா ராதிகா ஜோதிகாங்கிறது ரைமிங் கிடையாது, அது என்னோடய தலைமுறை, அதை அவன் 3 வரியில் சொல்லிட்டாயா அப்படின்னு சொல்லி அதை சிலாகிச்சு பாராட்டியிருக்கார். ஸோ இந்த கவியரங்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அன்பும் நெருக்கமும் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் நான் தொலைபேசியில் பேசப்போக, நீ வாயா வீட்டுக்குன்னார். வீட்டுக்கு போனால் அங்கே வந்து வாலி சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு 75 வயது, ஒரு 80 வயது, ஒரு முதிய பெரியவர், ஒரு உயர்ந்த கவிஞர், அந்த இடத்துல ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து நான் போனோம்னா அப்படியே ஒரு நண்பர் ரைட்டர். வாலி சார் வந்து எனக்கு குருநாதர் அப்படிங்கிறது நான் வெளியில் சொல்லிக்கிறது தான். அவர் நடித்ததுமே என்னை ரொம்ப சிரிப்பாகவும் அதே நேரம் கருத்தாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமான ஒரு மனிதர் அவர். ரொம்ப எல்லாமே ஸ்பான்டானிட்டி, நம்ம சொல்கிற வார்த்தைகள்லேயே பதில் சொல்கிற ஒரு அந்த திறன் கலைஞருக்கு இருக்கும் அது. அதே மாதிரி அவருக்கும் அந்த தமிழ் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆளுமை. அந்த அவர் வந்து கலை உலக வாரிசு அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆழமான நட்பும் அன்பும் பெருகி, அவருடைய பிறந்தநாள், அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து அவருக்கு மீன் குழம்பு போகிறது, அவர் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, அது வர வர அவரே வந்து சில நேரம்லாம் ஃபோன் பண்ணி கேட்பார்,
என்னையா இன்னைக்கு குழம்பு வரல அலம்பு வரல அப்படிம்பாரு. அப்புறம் குழம்பு எடுத்துகிட்டு போகிறது இப்படின்னு அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு குடும்ப பந்தமாக அது மாறுச்சு. அப்புறம் இந்த வீடு எங்கள் வீடு வந்து குடி வரும் நாள் வரும்போது அவர் வந்தார். வந்தப்போ சொன்னார், ராமாபுரத்துக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் உனக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகப்பெரிய அறிவாளியான ஒரு எப்படி சொல்கிறது, அத்தனை ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது, அவ்வளோ பெரிய கவிஞர், அவருக்கு வந்து உங்களை பிடிச்சி அவர் உங்களை கலை உலக வாரிசுன்னு அறிவிக்கிறது, அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் வயசை தாண்டி அந்த நட்பு அந்த பாண்டிங் அதெல்லாம் க்ரியேட் ஆகிறது வந்து இட்ஸ் வெரி கிரேட் இல்லை. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு உண்மையிலேயே அது ஒரு நம்ம இன்றைக்கி நான் வந்து ஒரு மிஸ் பண்ணுற விஷயங்களில் அது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஒரு உறுதுணையாக ஒரு 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 ஆதரவு ஒரு ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து அவர் ஃபோனில் நான் எடுத்து பேசினாலே, யோ நீ ஜெயிப்பையா உனக்கு என்னையா பாசிட்டிவாகவே தான் பேசுவார், உனக்கு கடவுள் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கியா அப்படி இப்படி தான் அவருடைய வாக்குகளே அப்படி தான் வரும். அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னா அந்த பீரியடில் நான் வந்து வருஷத்துக்கு 200 பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அவர் வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரு, காதல் வைரஸ் படத்துடைய ஆடியோ விழாவில் அவர் சொல்கிறாரு, ஃபிலிம் சுருள் இல்லாமல் கூட பாட்டு படம் எடுக்க முடியும், பா விஜய் பாட்டு இல்லாமல் படம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் ஸ்டேஜில். ஏஆர் ரகுமான் இருக்காருங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம என் மேலே வந்து அன்பு அவ்வளவு அதிகமான ஒரு அன்பு இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு தேசிய விருது வந்தது. அப்போ வந்து என்னென்னா ஒரு சின்ன சர்ச்சையை கிளப்பிட்டாங்க, ஒவ்வொரு பூக்களுமேங்கிறது பண்மை, ஒவ்வொரு பூக்களுமே வராது இலக்கியமாக அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. அப்போ வந்து கலைஞர் வந்து வாலிசார்கிட்ட கேட்குறாரு ஒரு மேடையில், என்னங்க இந்த மாதிரி ஏதோ இலக்கிய சர்ச்சை சொல்கிறாங்களே தம்பி பாட்டில், என்ன ஒவ்வொரு பூக்களுமே வருமா வராதான? அப்போ சொல்கிறாரு, 1000 நிலவே வா வரும்னா ஒவ்வொரு பூக்களுமே வரும் தானே அப்படின்னாரு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆணித்தரமான வாதமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த விவாதமே ஆஃப் ஆச்சு. அவர் கலைஞரை சிரிச்சுட்டே போனார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்டு மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட தருணங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸு அதுக்கும் பக்கத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு அவங்க பேசிக்கிற சப்ஜெக்டுக்குள்ளே நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. கொடுப்பினை இல்லையா? நீங்கள் வாலிசாரோட பிறந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவீங்க. அதுன்னு ரோஜா எல்லாமே வந்து என்ன கோடி ரோஜா போட்டு ரோஜா பூ போட்டு அவருடைய பர்த்டேனாலே அவர் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனால் அவர் எனக்காக வெயிட் பண்ணுவார். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய ஆளுகிற மாலை ஒரு பெரிய கூடை ஃபுல்லாக ரோஜாப்பூ, முழு ஃபுல்லாக ரோஜாப்பூ வாங்கிட்டு போயிடுவேன். கேக்கு இதை நான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவேன். போனோன்னு இந்த ரோஜாப்பூ போட்டு அந்த மாலையை போட்டுட்டு அந்த ஃபுல்லாக அந்த கூடை இருக்கிற எல்லா ரோஜாவும் எடுத்து அவர் மேலே கொட்டுறது. பூக்களாலே அபிஷேகம் பண்ணால் அவர் நிற்பார், அப்படியே இப்படி வணங்கி நிற்பார். அது கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் அந்த பூ வந்து ஃபுல்லாக அப்படி ரொம்ப இருக்கும். அப்புறம் அவர் கேக் வெட்டுவார். ஸோ எனக்கு வந்து ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அது ஏதோ ஒரு உங்களோட முக்கியமான ஒரு பாடல் அப்படின்னா தேசிய விருது வாங்கின ஒவ்வொரு பூக்களுமே பாடல். சேரன் சாரோட வாய்ப்பு அந்த பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு மறுபடியும் எப்படி அமைஞ்சது? அப்புறம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடலுக்கு அப்புறம் சேரன் சார் இன்னும் ஒரு நல்ல ஒரு கூடுதல் புரிதலோட நாங்கள் பயணப்பட ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஆட்டோகிராஃப் திரைப்படம் ஒரு அவருடைய சொந்த படம். அப்போ அது எடுக்கும்பொழுது நிறைய சந்திப்புகள், அப்போ அவருடைய போராட்டங்கள் எல்லாம் பேசுறது இப்படியாக இருக்கும்போது தான் இந்த பாடல் உருவாச்சு. முதல்ல இந்த வந்து ஒரு ஹீரோவோட ஒரு பாடலாக தான் இருந்தது, ஒரு கதாநாயகனுடைய வழிகளை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆண் வந்து பாடுற மாதிரி தான் இந்த பாடல் முதல்ல இருந்தது. அப்படி தான் நாங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன மாற்றம் பண்ணி, இல்லை இது வந்து தன்னுடைய வேதனையை தானே பாடுறதுக்கு பதிலாக அந்த கதாபாத்திரத்தை வந்து துவண்டிராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பெண் குரலின் மூலமாக அவனுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வந்து மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பாடலை பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது நிறைய விவாதித்தோம். அப்போ அதில் வந்து மயக்கமா கலக்கமா பாடல் தான் அது, கண் தன்னம்பிக்கை கண். அப்போ நான் வந்து நிறைய மேடைகளோடு அதை சொல்லியிருப்பேன், மயக்கமா கலக்கமா பாடல் வந்து கீழே விழுந்த ஒரு மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு பாட்டு, அதற்கு அடுத்த ஒரு அத்தியாயமாக இந்த பாட்டு அமைஞ்சுது. இது வந்து கீழே விழுந்த ஆறுதல் கிடைத்த மனிதனை அடுத்த கட்டத்தை நோக்கி ஓட வைப்பதற்கான ஒரு உந்து சக்தியாக இந்த பாடல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு களம். அப்புறம் அவர் முழுமையாக அதை எங்கிட்ட நம்பி கொடுத்துட்டார், நீங்கள் இதுக்குள்ளே நம்ம உடையது தான். ஆனால் அவர் ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார், இதை மிக சரியாக செஞ்சால் இதுக்கு தேசிய விருது வரும் ஓ அப்படிங்கிறத அது அது ஒரு எனக்குள்ளே ஒரு ஒரு நெருப்பு பற்ற வைக்கணும். இப்போ இதை நோக்கி நம்ம ஓடுவோம் இல்லையா, ரொம்ப இன்னும் அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிறது.
ஸோ அப்படி பண்ண பாட்டு தான் அந்த பாடல். அதுக்கும் இதே மாதிரி நிறைய பாடல் பல்லவிகள் சரணங்கள்லாம் எழுதி அப்புறம் இறுதியாக தான் இந்த ஒரு வடிவம் எடுத்து வடிவந்துச்சு அந்த பாட்டு. பாடல்கள் மட்டுமே எழுதிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்து திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ வந்துச்சு? டைரக்டர் கே பாக்யராஜ் சாருடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை வந்து ஒரு எப்போ சொன்னாலும் டைரக்டர் டைரக்டர்னு தான் சொல்லுவோம். டைரக்டர் இருக்காரா சார் இருக்காராங்கிறதெல்லாம் கிடையாது. டைரக்டர் இருக்காரா டைரக்டர் சாப்பிட்டாரா இப்படி தான். ஸோ அந்த டைரக்டர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு பல ஆண்டுகளாக நான் கூட இருந்ததால் அது எனக்குள்ள ஒரு பெரிய மையம் கொண்டு இருக்கிற ஒரு வார்த்தையாக அமைஞ்சது. ஆனால் எனக்கு வந்து தொழில்நுட்ப மொழி தெரியாது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு சில வாய்ப்புகள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த நடிப்பு அப்படிங்கிறது வந்து அதன் மூலமாக அந்த இயக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்றதுக்கு இது ஒரு பாலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால தான் நடிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். எடுத்த உடனே ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத விட ஸோ இதனால் நமக்கு வாய்ப்புகள் பறிபோகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நான் அந்த டைரக்ஷனுங்கிற இடத்த அடையிறதுக்கான ஒரு ஒரு பாதையாக இதை வந்து நான் ஒரு பாலமாக இதை நான் எடுத்தேன் இந்த நடிப்புக்கெலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றுப்பாதை தான் இந்த நடிப்பு பயணம். அது ஒரு 3 படங்கள் நான் அதில் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம எடுத்த முடிவு கொஞ்சம் தவறான முடிவாக இருக்கோ, நம்ம நடிச்சிருக்காமல் பேசாமல் நம்ம நேரடியாக டைரக்ஷனுக்கே போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் எனக்கு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு புலனாச்சு. ஏன்னா இதை யோசிக்கிறது கூட நேரம் இல்லாமல் நான் பாட்டு எழுதிட்டு இருந்தேன். நேரம் நான் காரில் போகும்போது பாட்டு எழுதிட்டு இருப்பேன், எங்கே போனாலும் ஊருக்கு போனாலும் அங்கே உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்கேன், ட்ரெயின் பயணங்களில் பாட்டு எழுதிட்டு இருப்பேன். இப்படி எனக்கு வந்து டியூன் கேசட்டும் சிடிக்களும் வந்து அவ்வளோ குமிஞ்சிருக்கும். எழுதி 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 என்னால் ஒரு நாளைக்கு 2 பாடலாவது ஒரு நாளைக்கு கொடுத்தா தான் எனக்கு அவங்க கொடுத்த டேட்ஸ்க்குள்ளே நான் வந்து பாட்டு கொடுத்துட்ருக்க முடியும். ஸோ இப்படி ஒரு பயணத்தில் இருக்கும்போது தான் இந்த ஒரு நடிப்பு பயணம் ஆரம்பிச்சது. அதில் நீங்கள் எடுத்த திரைப்படம் ஆருத்ரா, அந்த படம் அந்த படத்தில் வந்த தோல்வி அப்படிங்கும்போது நீங்கள் அது வரைக்கும் உழைச்சி பாடல்கள் எழுதி சம்பாதிச்ச 5 கோடி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த படத்துக்காக நீங்கள் போடுறீங்க, அது ஃபுல்லாக லாஸ் அப்படிங்கும்போது அந்த ஃபெயிலியர் நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணீங்க, அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி வந்தது. ஸ்ட்ராபெரி எனக்கு வந்து நல்ல ஒரு கை கொடுத்துச்சு. படம் நடிப்பாகட்டும் அதனோட டைரக்ஷன் படம், அந்த படத்தில் எனக்கு நல்ல ஒரு பேரும் வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சின்ன குழந்தையுடைய அந்த வேன் விபத்தை மையப்படுத்தின ஒரு ஒரு கதைக்களம்ங்கிறதால ஸோ இது எனக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுத்துச்சு. இப்போ அடுத்த படம் நாம் சொந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆருத்ரா படத்தில் வந்து அதனுடைய பட்ஜெட் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக மாறிச்சு. கிட்டத்தட்ட அதை நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு தொகையை வந்து அதுக்குள்ளே போட வேண்டிய சூழல். ஸோ அதனுடைய நண்பர்கள்லாம் எனக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கங்கே நான் வந்து எல்லார்ட்டையும் வாங்கி இந்த தயாரிப்பாளராகவும் மாறின ஒரு தருணம் இருக்குல்ல, அதுதான் நான் எடுத்த மிக தவறான ஒரு முடிவு. ஸோ நானே தயாரிப்பாளர், நானே ஹீரோ, நானே டைரக்டர். ஸோ இப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு அதீத துணிச்சலோ இல்லை ஏற்கனவே ஸ்ட்ராபெரி திரைப்படத்துக்கு கிடைச்ச அங்கீகாரமோ ஏதோ ஒரு காரணமாக அந்த இடத்துல அமைஞ்சுது. உடனடியாக நாங்கள் அந்த ஆருத்ரா திரைப்படத்தை ஆரம்பித்தோம். ஆனால் அது எதிர்பாராமல் அதனுடைய சில காரணங்களால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை அந்த படம் சந்திச்சுது. படம் சரியும், ஒரு படம் ஜெயிக்கும், ஒரு படம் தோக்கும், அது அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு என்னுடைய உழைப்பு, நான் பாட்டெழுதி பாட்டெழுதி சம்பாதிச்ச பணம், இதில் சார்ந்து வாங்கின இடம், இதெல்லாம் வந்து விற்று இந்த படத்தை எடுக்கிறோம். ஸோ இது வரலைன்னா மீண்டும் அதெல்லாம் மீட்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த படத்தை ஆருத்ராவை எடுத்து அந்த படம் வந்து நமக்கு பெரிய ஒரு சரிவை சந்திக்குது. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய ஒரு ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே வந்து நம்மளை தள்ளுறதுக்கு காத்திருக்கிறாங்க. அதனுடைய பிரச்சனைகள் வந்து அவ்வளோ தீவிரமாகுது. இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. நான் இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் பார்க்காத சில பக்கங்கள், ரொம்ப ரொம்ப பசுமையாக ரொம்ப பூக்கள் நிரம்பிய ஒரு உலகத்துக்குள்ளே மட்டுமே நான் வாழ்ந்திருக்கேன். நான் பாடலாசிரியராக, ஒரு கவிஞராக, என்னுடைய கோட்டைக்கு நான் தான் கிங், நான் தான் ராஜா அப்படிங்கிற. நான் எல்லாரோடைய இடத்துலையும் நான் ராஜாவாக இருக்க விரும்பலை, பட் என்னுடைய சபையில் எனக்கு அப்படி ஒரு சிம்மாசனத்தில் நான் வந்து என்னுடைய பாட்டு பயணத்தில் இருக்கும்போது இந்த ஒரு பெரிய சரிவு வந்து உண்மையிலே என்னை வந்து ஒரு ஆண்டு 2 கிட்டத்தட்ட அது ஒரு நிலைகுலைய செய்த ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். இது எல்லா கலைஞனுக்குமே ஏற்படுற ஒன்று. அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து இன்னி சூப்பர் ஸ்டாரில் எல்லாருக்குள்ளேயுமே அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு பிகெஸ்ட் ட்ராப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கும். ஸோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் நம்ம
கீழேருந்து முயற்சி பண்ணி நம்மளோட திறமையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம மேலே வந்ததுக்கப்புறம் மறுபடி ஒரு சர்க்கிள் மறுபடி மேலே வருதுங்கிறது, அந்த இடைப்பட்ட காலம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, மறுபடியும் நம்ம மேலே வருது, அது அந்த விஷயம் தான் கேட்குறேன். பிகாஸ் அது வந்து இன்றைக்கி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கற்றுக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கும். ரொம்ப கடினமான சமயம், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எடுத்த உடனே ஒரு தோல்வியை ஒருத்தர் சந்திக்கிறாரு, அவர் யாருன்னே யாருன்னு தெரியாது, அது கணக்கிலே வராது. ஒரு முதல் படம் தோற்று போச்சு, ரெண்டாவது படம் தோற்று போச்சு, அவர் யாருக்குமே தெரியாது. மூணாவது படம் ஜெயிக்கிறாரு, ஜெயித்த படத்தை பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு துறையில் ஒரு புகழ் பெற்று ஒரு முதலிடத்தை கிட்டத்தட்ட அடையிற ஒரு நபர் வந்து சடார்னு ஒரு வேற ஒரு துறையில் கால் வச்சு அவர் தடார்னு கீழே விழுகும்போது நம்ம ஒரு சபையை சந்திக்கிறதுக்கே பயமாக இருக்கும். நான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். நம்மளை எல்லோரும் தோல்வியால் நான் பார்ப்பாங்களா, இப்போ நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நடக்கும். நீங்கள் அங்கே போய் உட்காந்துருப்போம், சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து, பிரதர் நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கணும், நம்மக்கிட்ட வேணால் ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படிம்பாங்க. இதை எதிர்கொள்கிறது தான் பெரிய வேலை. நமக்கு ஏதோ புத்தியே இல்லாத மாதிரி தோற்ற மாதிரியும், அப்போ அதாவது இது இவ்வளோ நாள் நம்ம ஜெயிச்சிருக்குமே, அது நம்ம புத்தியால் தானே ஜெயிச்சிருக்கோம். அப்போ இப்போ திடீர்னு தோத்தது உடனே அவன் நம்மளை முட்டாளாக தெரியுது. இப்போ இந்த உலகம் நம்மளை முட்டாளாக பார்க்குதா? இப்போ நேற்று வரைக்கும் பாராட்டிகிட்டு இருந்தவன், நேற்று வரைக்கும் வந்து கொண்டாடிட்டு இருந்தவங்க, நேற்று வரைக்கும் நம்மளை சுற்றி சுற்றி மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய இது அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராதிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக கழுந்துக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஃபோன் கால் வந்து 5 கால் வரைக்கும் அட்டன் ஆகாது. இதெல்லாம் முன்னாடி ஒரே கால், ஆமாம், ஒரே காலில் எடுத்தவங்க இப்போ 5 கால் வரைக்கும். அப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் குறையுது. நம்மளோட தோல்வியை தாண்டி சமூகம் நம்மளை எப்படி பார்க்குதுங்கிற பயம் அதிகமாக இருக்கும் தான்ல. நம்ம அப்போ வந்து அந்த விஐபி கேட்டகரியிலேருந்து இறங்குறோமா? இந்த சமூகத்தை சந்திக்கிறதும் நம்ம சினிமா உலகத்துக்குள்ளே நம்மளை எப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்குது பாருங்கள், அந்த போராட்டம் தான் மிக வலிமையான வலியான போராட்டம். ஸோ நமக்கு ஒரு சபையில் விருது தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த விருதை வாங்க போகும்போது அங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கவங்களை கடந்து போகும்போதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இவங்க நம்ம எப்படி பார்ப்பாங்க, நம்ம மேலே இவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும், இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்காக நம்ம பாட்டு எழுதிட்டு போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் அந்த தோல்வியிலேருந்து நம்ம அப்படியே வழக்கம் போல், எங்கள் அப்பா தான் அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது ஒரே ஒரு பை எடுத்துகிட்டு வந்தோம், இன்றைக்கி நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, இன்றைக்கி நமக்குன்னு நம்ம என்னோடய உருவம் தெரியாத மனிதனுக்கு கூட பா விஜய்ங்கிற பெயர் தெரியும். அந்த விதையை நம்ம விதைச்சிருக்கோம்ல. இந்த ஜென்ரேஷன் இன்றைக்கி வந்து 2000 பிறந்த அந்த 2K கிட்ஸுக்கு என்னுடைய உருவம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பேர் தெரியும், என்னோட படைப்பு அவன்கிட்ட இப்போ சேர்ந்துருக்கு. இதுதான் நம்முடைய சாதனை. புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ ரெண்டையும் ஒரே மனநிலையில் கடக்க தெரிஞ்சவன் தான் வந்து மன முதிர்ச்சி அடைஞ்சவன், வாழ்க்கையில் எல்லாம் தெரிஞ்சவன்ற மாதிரி. அப்போ கடவுள் வந்து நமக்கு வந்து இவ்வளவு புகழ் கொடுக்குறாரு, இவ்வளவு கலைஞர் வந்து கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் வித்தக கவிஞர்னு அறிவிக்கிறார், இந்த பக்கம் வாலிசார் அறிவிக்கிறார், இப்படி ஒரே மேடையில் 10 நூல் வெளியிடுறோம், இந்த மாதிரியான புகழெலாம் கொடுக்குறாருல, இவ்வளோ கைதட்டல் கொடுக்குறாருல, அப்போ அந்த கொட்டும் வாங்கிக்கணும், அங்கேருந்து ஏதோ ஒரு திட்டு விழுது அதையும் வாங்கிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளை புடம் போடுறதுக்கான ஒரு காலகட்டம், அந்த பீரியடு வந்து நமக்கு. இப்போ அதை தான் நான் சொல்லுவேன், எந்த நேரத்தில் ஒவ்வொரு பூக்கிழமை பாட்டு எழுதணும்னு தெரியல, எழுதுனதுக்கு உதாரணமாக வாழ்ந்து உழைய வேண்டியதாக இருக்குது. வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமைன்னு போராட்டமாகவே இருக்கடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ சில நேரம் அப்படி எழுதுகிற அந்த அறச்சொல் நமக்கே திரும்பி எதிர்வினை ஆற்றும், அந்த மாதிரி தான் அந்த பாட்டெல்லாம் வந்து அதில் இருந்த பல வரிகள் வந்து நீ தானே எழுதுன, நீ வாழ்ந்து பாரு, ஓகே நல்லா இருக்கும்போது எழுதினில்ல, வாழ்வென்றால் போராடும் போர்க்கிழமைன்னு, போர்க்கிழம்னா என்னன்னு தெரியுமா, முள்ளுனா என்னன்னு தெரியுமா, குத்தும் வலிக்கும் அப்போ எழுது அப்படின்னு சொல்லி நமக்கு காலம் உணர்த்துது. ஸோ அந்த பயணத்தையும் நீ கடந்து வா, நல்ல பசுமையான பாதையில் நடந்து இல்லை முள் பாதையில் நடந்து போ, அப்போ தான் உனக்கு ரெண்டுக்குமான அனுபவம் கிடைக்கும். கனதான் சொன்ன மாதிரி ஃபைனலி லைஃபோட ஒரு வாழ்க்கையோட பரிபூர்ணம் என்னென்னா உன்னுடைய அனுபவங்கள் தான். இல்லை ஒரு அனுபவம் வெற்றி, ஒரு அனுபவம் தோல்விங்கிறது நம்ம வச்சுக்கிற பெயர்கள் தான், ரெண்டுமே ரெண்டு அனுபவத்தை தான் தருது. வெற்றின்றது ஒரு அனுபவம், தோல்வின்றது ஒரு அனுபவம். ஸோ நான் வந்து மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்கேன், மிக படுதோல்வியும் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்ல, டிசாஸ்டரையும் சந்திச்சிருக்கேன், எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரியான ஒரு அல்டிமேட் வெற்றியும் நான் சந்திச்சிருக்கேன். ரெண்டுமே இப்போ எனக்கு என்னன்னு தெரியும், இப்போ என்னால் ஒரு நிதானமாக ஒரு தராசு தன்மையில் இருக்க முடியாது. அப்போ தான் அந்த டேக் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்கு கிடைக்கும் போது தானே பரிபூர்ணமாகுது. ஸோ இட்ஸ் கிரேட். ஸோ அதுதான் எனக்கு இந்த 2 வருட படிப்பு. எங்கள் அப்பா ரொம்ப ஈஸியாக சொன்னார், நமக்கு டியூஷன் ஃபீஸ் ஜாஸ்தி. ஓகே
நம்ம வந்து ரொம்ப கோடி கணக்கில் கொடுத்து படிச்சிருக்கோம் பாடத்தை. பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் திறமை இருக்கு இல்லையா, மறுபடியும் நீங்கள் பாடல்கள் எழுதி அதெல்லாமே மீட்டெடுக்க முடிஞ்சது. ஆமாம், அதுக்கப்புறம் மறுபடியும் நானும் அதனுடைய டைரக்டர்ஸ் நிறைய பேர், உதாரணமாக சுந்தர்சி சார், ஹாரிஸ் ஜெரா சார், யுவன் சங்கர் ராஜா, ஆர்ஜே பாலாஜி, இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் எனக்கு அந்த நேரத்தில் மிக வலிமையே கை கொடுத்தாங்க. இதுக்கு நான் அவங்கள்ட்ட போய் கேட்கவே இல்லை. இந்த சூழ்நிலை என்ன ஆகிடும்னா, நீங்கள் பெருசாக ஜெயிச்சிருப்போம் இல்லையா, இப்போ திருப்பி நீங்கள் பழைய நிலமையில் போய் ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்க முடியுமா? சார் இந்த மாதிரி எனக்கு காசே இல்லை சார் பேங்க்கில், எனக்கு ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க சார், லைஃப் நடத்தணும்னு நம்ப கேட்க முடியுமா? அந்த பிரஸ்டீஜ் தடுக்கும். அது வரைக்கும் ஈகோவே இல்லை, ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லாதப்போ ஈகோ இருக்காது. நீங்கள் 200-300 அவார்டு வாங்கினதுக்கப்புறம் போய் சார் என்கிட்ட ஒரே ஒரு பாட்டு கொடுத்தா சார் இந்த மந்த் ஓட்ட முடியும் நம்ம கேட்க முடியுமா, அப்படி ஒரு நிலமையில் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் அதே கடவுள் நமக்கு இந்த மனித ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுறார். திடீர்னு வந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா இம்மிடியட்டாக அந்த பாடல் ரிலீஸே ஒரு வாரத்தில் என்ன ஃபாரின் கூப்பிட்டு போகிறார், திராத விளையாட்டு பிள்ளை முழு பாட்டில் எழுதணும். அப்புறம் பார்த்து இந்த பக்கம் ஒரு நாள் சுந்தர்சி சார் அரண்மனை, அவர் அவருடைய மொத்த படங்கள் நான் எனக்கு தான் கொடுப்பார் எப்போவுமே. ஸோ இதெல்லாம் என்னை திரும்பவும் புனரமைக்கிறதுக்கான வழியை அமைஞ்சது. ஹாரிஸ் ஜெரா சார் முக்கியமாக அவருடைய எல்லா பாட்டிலையும் எல்லா படத்துலையும் பாட்டு கொடுக்க ஆரம்பித்தார் அந்த காலகட்டத்தில். அதற்கப்புறம் மீண்டும் எல்கேஜியில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்தார். ஸோ அதில் ஃபுல் சாங்கு. ஸோ இப்படி திரும்பவும் என்னுடைய பாட்டுக்களால் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு இதெல்லாம் படிப்படியாக அமைஞ்சது. கலைஞர் மு கருணாநிதிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வித்தக கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து உங்களுடைய எழுத்துக்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா, அதனால தான் அருகில் கூப்பிட்டு வச்சு உங்களை பேசி உரையாடல் அது வரைக்குமான அந்த நெருக்கம் இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நான் கலைஞரையா வந்து எனக்கு மிக மிக பிடித்த ஒரு இலக்கிய தலைவர், அரசியல் தலைவருங்கிறத தாண்டி அவர் ஒரு பெரிய இலக்கிய ஆளுமை. அவருடைய புத்தகங்கள் தான் நம்முடைய எழுத்துக்களை வந்து சீர்படுத்துது. ஒரு எழுத்து அந்த மொழிக்கும் அந்த மொழியை சார்ந்த இனத்துக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவுற சொன்னது கலைஞர் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் தான். சும்மா போய் வர்றது அவர் வர்றாரு, எப்போ வருவார், எப்படி போகிறாரு, எந்த பீரியட், இதெல்லாம் பாடல்கள் எழுது பாடல் எழுதுனதுக்கப்புறமா? ஆனால் என்னை யாருக்கும் தெரியாது, பாடலாம் எழுதிட்டுருக்கேன். அந்த சமயத்தில் நான் போய் கலைஞரையாக பார்க்கணும், ஏ இப்படிலாம் வந்தால் பார்க்க முடியாது, இதுக்கு யாராவது நீங்கள் அந்த கட்சிக்காரங்க யாராவது இருப்பாங்களே அவங்களோட வரணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் நான் அங்கே போக ஆரம்பிக்கிறேன். அப்போது ஒரு நாள் திடீர்னு நான் வந்து கனிமொழி மேடம் போய் பார்த்தேன். அவங்க உடனே என்னை ரெகக்னைஸ் பண்ணி கவனித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஐயாவை பார்க்கணும், என்னுடைய புத்தகங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, நான் போகிறேன். நான் போய் உக்காடுறேன், என்னோடய பாட்டு, நான் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கேன் எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். அதுக்கு ஒரே அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். ஸோ இந்த புதிய ஒரு வருகையாக வந்திருக்காரு, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, கருப்பு தான் பிடிச்சலாம் வந்துருச்சு. அப்போ தான் நான் போய் அதை பார்க்குறேன், கொடுக்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் என்னுடைய புத்தகங்கள்லாம் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசிட்டு, இதே இப்படி தான் எங்களுடைய முதல் சந்திப்பு, ஒரு சிறிய சந்திப்பாக தான் நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணி என்னுடைய நூல் வெளியீட்டு வந்தார். ஸோ முதல் வெளியீட்டு விழாவிலேயே அவர் வந்து அவருக்கு ரொம்ப என்னை பிடிச்சி போச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. அது இந்த இடத்துல தான் நம்ம கடவுள் வந்து நமக்கு இருக்கார். நம்மளை விட திறமைசாலிகளாக இருக்காங்க, நம்மளை விட சாதித்தவங்களாம் இருக்காங்க, ஆனால் எல்லோரும் இருக்கிற சபையில் ஒரு பெரிய கவியரங்கம் நடக்குது. தமிழ்நாடே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த கவியரங்கத்தை. அந்த கவியரங்கத்தில் கவிப்பேரஸ் வைரமுத்து, காவிய கவிஞர் வாலி, கவிக்கு அப்துல் ரஹ்மான், இன்னொருத்தர் வந்து கவிஞர் கவிவேந்தர் மேத்தா, இங்கே நாலு பேருமே பார்த்திங்கன்னா அன்னை தமிழ்நாட்டினுடைய இலக்கியத்தின் அடையாளங்களாக நாம் உச்சத்தில் வச்சு பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பாளிகள். இவங்களோட கம்பேர் பண்ணால் நான் ஒன்றுமே கிடையாது. இந்த நாலு பேர் இருக்கிற அந்த கவியரங்கத்தில் முதல் முறையாக அவர் பா விஜய போடு அப்படிங்கிறார். எல்லாருக்குமே ஷாக்கு, சின்ன பையன் என்ன பண்ணுவார் இதை வச்சு போடியா அப்படிங்கிற. எனக்கு வந்து அழைப்பு வருது, தலைவர் கவியரங்கத்துக்கு கூப்பிட்ருக்காரு. ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பயமுறுத்தலான ஒரு அரங்கமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே ஜாம்பவான்கள், அவங்களுக்கு தான் அங்கே வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். நான் என்னமோ ஒரு மூணு நாள் இரவு உட்காந்து எழுது எழுதி எழுதுன்னு எழுதி, அதுவும் வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னால். ஸோ பெரிய ஆதரவு அலை அப்போ வீசின சமயம், பிரம்மாண்டமான கவியரங்கம். அதில் வந்து நான் என்னுடைய யார் எப்படி வாசிக்க போகிறாங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னோடய பேரை சொல்லி கூப்பிட்டாரு, நான் போய் கவிதை வாசித்தேன். ஒரு 18 நிமிடமும் அந்த கவிதை
அந்த கவிதை வாசி முடிக்கிறவுக்குள்ள அந்த அரங்கமே ரெண்டாக பொழந்துரும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு கைதட்டல் பிச்சிட்டாங்க மக்கள். நான் முடிச்சு தான் அப்படி நிமிர்ந்து பார்க்குறோம், நம்ம சபையில் தான் நிற்கிறோம் அப்படின்னு தெரியுது. வந்து உட்காடுறேன், அப்படியே வேர்த்துருச்சு. இப்படி திரும்பி அவரை பார்க்குறேன், அவர் அந்த கருப்பு கண்ணாடி எடுத்துகிட்டு அப்படிங்கிறார், புருவம் மட்டும்தான் அப்படி போயிட்டு வந்தது. அது ஆஸ்கர் அவார்டோட பெரிய அவார்டு. நான் வந்து அப்படியே சிலிர்த்து போய் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் விஜய் தான்யா. அதுலேருந்து அவருக்கு என் மேலே வந்து மிகப்பெரிய பிரியமாயிடுச்சு, ரொம்ப என் மேலே வந்து அன்பு. அப்புறம் அவர் சிஎம்மாக இருக்கும்போதும் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் அவரை சந்திக்கிற மிகச்சிற நபர்களில் நானும் ஒருத்தனாகணும். எப்போ வேணாலும் போவேன். அவர் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அதை பற்றியே தெரியாமல் போய் அவர்கிட்ட போய் நின்று ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன். நான் முத்துக்குமார் சாருக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு, ரொம்ப சின்ன வயசில் நம்ம அவரை இழக்கும்போது தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம், அவருடைய இழப்பு ரொம்ப பெருசு அப்படின்னு இன்னி வரைக்கும் அவரோட ரசிகர்கள் குமுறிட்டு பேசுறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணி வளர்ந்தீங்க இல்லையா, பட் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான நட்பும் இருந்தது. ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டிக்கக்கூடிய அளவுக்கு நா முத்துக்குமார் அவர்களுக்கும் பா விஜய்க்கும் இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் போட்டியை தாண்டி உங்களோட பாடல் நல்லா இருக்குது, உங்களோட பாடல் நல்லா இருக்குன்னு ரெண்டு பேருமே சமரசம் பாராட்டியிருக்கீங்க. அவரோட இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? நிச்சயமாக ஒரு படைப்பாளியாக அவருடைய இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தான். ஏன்னா முத்துக்குமாருக்குன்னு ஒரு தனித்துவமான முதிரையும் அவருக்கான ஒரு பாணியும் அவர் உருவாக்கி வச்சுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நா முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஒரு பெரிய விஷயமாக கருதுகிற ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, அவருடைய பாடல்களால் அவர் வந்து சாதித்ததுங்கிறத விட அவருடைய காலகட்டத்தில் நிறைய இயக்குனர்களுடைய களங்களில் முழு பாடல் எழுதக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆளுமையை விரிவுபடுத்தியிருந்தார். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இவ்வளவு காம்படிஷன் இருக்கிற ஒரு உலகத்தில், போட்டிகள் நிரம்பிய உலகத்தில், நம்மளை நோக்கி ஒரு இரண்டு பேர் வருவாங்க, ஒரு ரெண்டு பேர் அந்த பக்கம் போவாங்க, நான் இப்படி எல்லா பக்கம் இருக்கு இல்லையா. ஆனால் நம்மளை நோக்கி வர்ற எல்லாருமே நம்மளையே முழுமையாக விரும்புகிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு அரிதான ஒரு இடம் அது. ஸோ அந்த இடம் அவர் கிடச்சிருந்தது. அதை ரொம்ப அழகாக தனக்கு உரிய அந்த இலக்கியத்துவத்தோடு, பட் அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான வரிகளால் தன்னுடைய பாட்டுலக பயணத்தை ரொம்ப அழகாக அலங்கரித்தவர். இயற்கை வந்து அவரை மிக இளம் வயதிலேயே அவருடைய மறைவு வந்து ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் அவருடைய புத்தகங்களும் அதில் நிறைய யதார்த்தமான கவிதைகள், பாட்டுக்களில் எவ்வளோ ஆளுமையோடு அழகான வரிகள் இருந்ததோ அதை போலவே அவருடைய புத்தகங்களில் இருக்கிற பட்டாம்பூச்சி விருப்பவன் போன்ற புத்தகங்களில் இருக்கக்கூடிய கவிதைகளும் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றவை, பேசப்பட வேண்டியவை. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். எங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு நல்ல ஒரு பாடல், இப்போ உதாரணமாக சொன்னால் இப்போ தெனாலியில் சுவாசமே, இது எழுதும்போதுலேருந்து, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தெருவில் நடந்து போய் ஒரே கம்பெனியில் வாய்ப்பு கேட்போம். ஓ அப்படியா? நான் முன்னால் போயிருப்பேன், அவர் பின்னால் வந்திருப்பாரு. ஓகே. அங்கே டைரக்டர் இல்லை, அங்கே போட்டிலாம் இல்லை, யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா விக்ரமன் சார்கிட்ட தான் நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிற இடமா இருக்கும். ஏன்னா அவர் படத்தை எப்படியாவது எழுதினோம். அப்போ அந்த படத்தை அவரும் பாடல் எழுத வாய்ப்பு கிடைச்சது, எனக்கும் வானத்தை போல வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த போட்டி பொறாமெல்லாம் இருந்தது இல்லை? போட்டி இருந்தது. ஓகே. பொறாமைங்கிறது பெருசாக இல்லை, ஏன்னா நல்ல திறமைசாலிகளுக்குள்ள வந்து பொறாமை இருக்காது. ஆனால் நீ பெருசா நான் பெருசாங்கிற யூகோ வேணால் வரும், பட் பொறாமை இருக்காது. ஐயோ நமக்கு வந்து இவன் நம்மளோட மேலே போயிட்டானே அப்படிங்கிற பொறாமை வந்ததுனாலே அது திறமை மேலே தனக்கு நம்பிக்கை அர்த்தம். ஆமாம், பொறாமையினுடைய அடுத்த வடிவமே பயம்தான், அதுக்கு போயிடுவோம். ஆனால் பட் ஈகோ இருக்கும், நீ பெரிய ஆள். அது வந்து போன தலைமுறை கவி, அது கவிஞர்களுக்குள்ளே ஈகோங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது அதை தாண்டி ஆனால் நல்ல படைப்பு வரும்போது இரண்டு பேரும் சரிசமமாக வந்து பேசிக்கிறது, தொலைபேசியில் உரையாடிக்கிறது, நேரில் சந்திச்சுக்கும் போது இந்த பாடலாம் அந்த பாடலாம்லாம் இருந்தது அப்படிங்கிறது, ஒரு கவியரங்கத்துக்கு போனால் யார் கவிதை சிறப்பாக இருக்கணுங்கிறதுல அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு உந்துதல், இவைகளால் அந்த அழகான ஒரு நட்பாக. உங்களோட பாட்டு அவருக்கு பிடிச்சது அப்படின்னா இன்னும் என்னத்தோட? ஓகே. ஏன்னா அந்த இன்னும் என்னத்தோட பாடல் ஒரு பிரபல சேனலில் வந்து விருது கொடுத்தாங்க.
அதில் வந்து அவர் ஜூரியாக இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த பாடல் கொடுத்தே ஆகணும், இது தேசிய விருதுக்குரிய பாட்டு, ஆனால் அதுக்கு தேசிய விருது தரப்படலை, அட்லீஸ்ட் நம்மளாவது இதை கௌரவிக்கணும் அப்படி சொல்லி இதனுடைய உரத்த குரலை பதிவு பண்ணி அந்த பாடலுக்கான விருதை அவர் தான் பெற்றுக் கொடுத்தார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கவிஞர் இருந்தவர். உங்களோட நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம், பட் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, சந்திப்போம். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம கிட்ட நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? We'll be right back.